தலைப்புச் செய்திகள். பங்களாதேஷ் சுதந்திர போராட்டத்தில் ஒவ்வொரு இந்தியரின் பங்களிப்பும் உள்ளது. பங்களாதேஷ் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்ட நிகழ்வில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உடல் நலம் குறித்து விசாரித்தார் பிரதமர். விண்வெளியிலும் தனது ராணுவ வல்லமையை விரிவாக்குகிறது இந்தியா. கட்டமைப்பு பணிகளில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தீவிரம். மேற்குவங்கம் அஸ்ஸாம் மாநிலங்களில் நாளை நடைபெறவுள்ள முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு ஏற்பாடுகள் தயார். விருதுநகர் மாவட்டத்தில் பல் மருத்துவக் கல்லூரியும் அமைக்கப்படும். தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. ஜவுளித்துறையை மேம்படுத்த தனி ஆணையம் அமைக்கப்படும். கரூர் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து வெற்றி பெற 337 ரன் இலக்கு.